ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் காட்டுற ஒரு விஷயம் என்னென்னா, அட்மோப்பில் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ண வருமானத்தை தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நார்மலாக இந்த ஆப்பை நான் பப்ளிஷ் பண்ணி ஒரு 20 நாள் தான் ஆகுது. இப்போ 20 நாளில் பாருங்கள், சைபர் தசம் $35 நான் வந்து இந்த ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நார்மலாக வந்து ஆல் அரவுண்ட் $0.46 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரைட், அதாவது ஒரு ஆப் கோட் ஃபனின்ற ஒரு ஆப்பை மட்டும் நான் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து அப்லோட் பண்ணேன். ஓகே, அதாவது இந்த ஆப் வந்து நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3 மாதம் சரி நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம அப்லோட் பண்ணி ஹோல்ட் ஆகிருக்கணும், கொஞ்சம் பழசாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இம்ப்ரெஷன் கொடுப்பாங்க, ஆட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் வந்து நம்ம ரொம்ப ஒரு நாள் வருமானம்னு நீங்கள் வந்து ஈட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அதாவது இப்போ நீங்கள் நான் வந்து இந்த ஆப்பை நான் க்ரியேட் பண்ண ஆப் வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ண ஆப். அதே மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற ஆப் வந்து நார்மலாக வந்து ஒரு கேமிங் சம்மந்தமான ஒரு ஆப்பாக இருந்துச்சுன்னா, அந்த கேமிங் வந்து நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நம்மளாவே மொபைல் யூசர்ஸ் வந்து இந்த கேமிங் விளையாடுவாங்க சின்ன பிள்ளைங்களாம். இப்போ அந்த மாதிரி கேமிங் மாதிரி ஆக்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், அந்த மாதிரி கேமிங் ஆப் நான் ஒரு கேமிங் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசருக்கு அப்படி இப்படி போயிட்டு இருக்க நேரம், நாளடைவில் நிறையா யூசர்ஸ் ஒரு 2000 3000 பேர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு நாளைக்கு விளையாடுற நேரம் உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷனில் உங்களுக்கு பெரிய ஒரு வருமானம் வந்து ஈட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ அதாவது ஒரு நாளைக்கு 100 200 300 டாலர் கூட ஒரு நாளைக்கு அதில் உழைக்கிறாங்க இந்த மொபைல் ஆப் வந்து க்ரியேட் பண்ணி போட்டு. சாதாரணமாக ஒருத்தர் தான் நீங்கள் அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணி போடுறீங்க ப்ளே ஸ்டோரில். ரைட், நீங்கள் இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஏதோ ஒன்று தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கணும். இதில் அப்படி இல்லைங்க, நீங்கள் ஒரே ஒருத்தர் தான் அந்த ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறீங்க. ரைட், அந்த ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுற அந்த ஆப் வந்து நல்ல தரமானதாக யூசருக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக யூசருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பிடிச்ச மாதிரி ஒரு ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து நீங்கள் ஈட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆப்பில் ஒரு 5 6 ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டாவே நல்ல ஒரு இன்கம்ங்க. ஓகே, இப்போ அதாவது நான் சொல்கிறது வந்து கேமிங். நீங்கள் அந்த மாதிரி ட்ராவலிங் சம்மந்தமான ஆப், அதாவது இப்போ கோயம்புத்தூர் டு இந்தியா, இப்போ இந்த மாதிரி இடங்களில் டெஸ்டினேஷன் பார்க்குறதுக்கெல்லாம் நிறையா பேர் இந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ நம்ம ஒரு டாக்ஸி வந்து நம்ம ஒரு புக் ஒரு இடத்துல நிற்கிறோம், டாக்ஸி எனக்கு வந்து இந்த இடத்துக்கு டாக்ஸி வரணும்னா அது ஊபர் மாதிரி ஒரு ஆப் ஒன்று. இப்போ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு இன்கம் ஒன்று பார்க்கணும். இப்போ இந்த ஆப்பெல்லாம் தான் ரொம்பவே சர்ச் பண்ணுவோம் அந்த கேமிங் சம்மந்தமானது. ரைட், இப்போ நம்மளா இந்த மாதிரி டாக்ஸி புக்கிங் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களால் முடியும்னா நல்ல ஒரு வருமானம் இருக்கலாம். நீங்கள் வந்து கேமிங் ஆப் உங்களுக்கு முடியும்னா தான் அதை ட்ரை பண்ணுங்க. ரைட், நல்ல கேமிங் ஆப்பாக இருக்கணும், அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து யூசருக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஒன்று பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏமுட்டு வந்து கோட் ஃபனி வந்து கம்ப்ளீட்லி வந்து ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக நான் வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஆப் ஒன்று, கம்ப்ளீட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நண்பர்கள் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் உங்களோட மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து ஜாவா லாங்குவேஜையும் படிச்சிருக்கேன், ஜாவாவில் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கன்சோல் அப்ளிகேஷன், ஜியோ அப்ளிகேஷன், ரைட், அதில் அது மாதிரி பைத்தன் அண்ட் பிஹெச்பி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து போய் படிச்சுக்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்களும் இப்போ நான் ஒரு ஆப் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்களும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு வருமானம் ஒன்று ஈட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க இது மூலயமா. அதாவது நீங்கள் ஒருத்தர் தான் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணுங்க, க்ரியேட் பண்ணுற ஆப்பை வந்து நல்லா சரியாக யூசருக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ரைட், அதில் அவர் எவ்வளோ நம்ம ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ தரம் அந்த ஆப்பை அவர் பயன்படுத்துகிறாரோ அந்த அளவில் உங்களை இம்ப்ரெஷனில் வந்து உங்களோட வருமானம் வந்து தீர்மானிக்கும். ஓகே, ரைட், அதை வந்து நீங்கள் பின்பற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாளைக்கு ஒரு $100 200 அந்த மாதிரி உங்களோட வருமானம் வந்து ஏறிக்கிட்டே போகும். ஓகே, ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.